இனி அகர்பத்திய ஏத்திட்டு தண்ணியே நிப்பீங்க. வணக்கம் யூவர்ஸ், நம்ம வீட்டுல சாமி கும்பிடும் போது அகர்பத்தி பயன்படுத்துவோம். இந்த அகர்பத்தி வீடு முழுக்க நல்ல வாசனையை கொடுக்கும். ஆனா இந்த அகர்பக்தியில இருந்து வர புகையில நிறைய ஆபத்தான பொருள் இருக்கிறதா சில சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அகர்பத்தியில இருந்து வர புகையினால வர பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட இந்த மாதிரி தேவையான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்பர் 1, ஆஸ்துமா நோய் உள்ளவங்களுக்கு இந்த அகர்பத்தியில இருந்து வர புகையை ஆகவே ஆகாது. ஏன்னா இந்த அகர்பத்தி புகையில இருக்கிற ஏர் பொல்யூட்டன்ஸ் லங்ஸ்ல இருக்கிற செல்ஸ டைரக்டா பாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதாவும், ஆஸ்துமா வியாதி இருக்கவங்களுக்கு இந்த புகையினால பாதிப்பு இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி ஆகிட வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்பர் 2, அகர்பத்தில இருந்து அதிகமான புகை வந்தா இருதய பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா இந்த அகர்பத்தி புகை இன்ஃபிளமேஷன் உண்டு பண்றதோட இல்லாம பிளட் ஃபுளோவை பாதிக்குமா. நம்பர் 3, பிறந்த குழந்தைகளையும் கருவில் இருக்கிற குழந்தையையும் இந்த அகர்பத்தி புகை ரொம்பவே பாதிக்குது. எந்த அளவுக்கு தெரியுமா? லுகேமியா என்று அழைக்கப்படுற ஒரு கேன்சர் நோய் உண்டாகிற அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. நம்பர் 4, மேலும் இந்த அகர்பத்தி புகையினால ஸ்கின் அலர்ஜி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கா. இதுக்காக அகர்பத்தி யூஸ் பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? அகர்பத்தி யூஸ் பண்றதை தவிர்க்க முடியலனா அட்லீஸ்ட் ரொம்ப நேரம் உபயோகப்படுத்தாதீங்க. லங்ஸ்ல ஏற்கனவே பிரச்சனை இருக்கவங்க அகர்பத்தி புகை இருக்கிற பக்கம் போகவே போகாதீங்க. முடிஞ்சவரை அலர்ஜியை ஏற்படுத்தாத ஆர்கானிக் அகர்பத்திகள் மார்க்கெட்ல கிடைச்சா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுல புகையும் குறைவா தான் வரும். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய அவசியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.